வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். நம்ம வந்து ஓணம் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து அவியலுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், வாழைக்காய், அப்புறம் சேனை, இதெல்லாம் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பிளேட்டில் வந்துட்டு நான் வெள்ளரிக்காய், தடியங்காய், முருங்கைக்காய், சீனரைக்காய், அப்புறம் கேரட்டு, புடலங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த அவியலுக்கு வந்து புளி சேர்க்கலை, நான் மாங்காய் எடுத்திருக்கேன், அதனால் புளி சேர்க்கலை. உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைன்னா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அவியலுக்கு வந்து ஒரு மசாலா விழுது அரைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய், இது 2 கப்பு தேங்காய் இருக்கும் துருவினது. 2 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து 1-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எப்படி காரம் கூட்டியோ குறைச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வேணும். எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. வாங்க அவியலை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அவியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு காய் எல்லாத்தையும் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வதக்கிக்கலாம். மாங்காய் மட்டும் நம்ம கடைசி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போவுமே போட்டு வதக்கி வேக வச்சோம் அப்படின்னா அது குழஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் மாங்காவை தவிர வேறு எல்லா வெஜிடபிள்ஸையுமே போட்டு நம்ம இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் நறுக்கி வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டோம். இப்போ தண்ணியில் நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போடலைன்னா காய் வந்து ஒரு மாதிரி கருத்து போயிடும். அதுக்காக தான் நான் கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ வந்து வாழைக்காய் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனையை போட்டுக்கலாம். அவியலுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம வெள்ளரிக்காய், தடியங்காய், புடலங்காய்லாம் சேர்த்துருக்கனால அது எல்லாமே கொஞ்சம் நீர் சத்து ஜாஸ்தியாக உள்ள காய்கறி தான். அதனால் உங்களுக்கு இந்த அவியலுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாது. இதெல்லாம் வேகிறதுக்கு வந்து நான் 1/2 கப்பு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். அவ்வளோ ஊற்றுனா போதும். ஏன்னா இந்த வெஜிடபிள் குக்காகி வரும்போது அதிலிருந்தும் வேறு தண்ணி வரும். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வெஜிடபிள்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை தவிர வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை போட்டு மிக்சியில் 1 சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை போட்டும் ரொம்ப ஜாஸ்தி அரைக்க வேண்டாம். மிக்சியில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும், மிக்சியை ஓட விட வேண்டாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் வந்து 1-2 தான் பொடியணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், ஜீரகம், அந்த இது எல்லாத்தையுமே 1 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காவை போட்டு 1 சுற்று சுற்றினாலே போதும். இதுக்கு வந்து ரொம்ப அரையணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் தேங்காய் வந்து பிறுபிறுனே தான் இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வந்து 10 நிமிஷமாக நல்லா வெந்தாச்சு பாருங்கள். இந்த அவியலோட இதுவே வந்து வெஜிடபிள் வெந்திருக்கணும், ஆனால் நம்மளுக்கு வந்து அது குழையாமல் இருக்கணும். அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும். அதனால் அவியல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பக்கத்தில் இருந்து நம்ம கிண்டி கொடுத்து அப்படி தான் பண்ண முடியும். போட்டுட்டு மூடி வச்சுட்டு போனோம் அப்படின்னா வெஜிடபிள் எல்லாம் குழஞ்சிரும். இப்போ அந்த காய், நம்ம போட்ட வெஜிடபிள்லாம் வந்து 1/4 பாதம் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த மாங்காவை ஆட் பண்ணுறேன். மாங்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும்.
அதனால் இப்போ தான் நான் மாங்காவும் போட்டு இந்த மொத்த அவியலுக்கும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அவியல் வந்து தண்ணியாக போயிடும். இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் மசாலா போட போகிறோம். பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த வெஜிடபிள்லேருந்து வந்த தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வந்து இதாகிடுச்சு, சுண்டி வந்துடுச்சு. இப்போ தண்ணி எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் தேங்காய் போடுறேன். மறைச்சி வச்சோம்ல தேங்காய், அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாமே போட்டாச்சு, அவியலுக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி இதை குக் பண்ண போகிறதில்ல. இந்த நான் சிம்மில் வச்சு நம்ம கிண்டும் போதே இந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் இதில் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த மாங்காய் போட்டுட்டு லாஸ்ட்டாட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அவியலுக்கு ஒரு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும், தேவையான புளிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நான் போட்ட மாங்காயில் வந்து அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை, கொஞ்சம் அது இனிப்பாக தான் இருந்தது. அந்த மாங்காய் ரொம்ப புளிப்பு இல்லை, அதனால் நான் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நான் தயிரும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க, அப்போ அவியல் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். போட்டுட்டு இதை கிளறி விடாதீங்க, அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் பச்சை தேங்காய் எண்ணெய் அது மேலே ஊற்றிக்கலாம். அவியல் மேலே அவியலுக்கு ஃப்ளேவரே வந்து இந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய், அந்த ஃப்ளேவர் தான் அவியலில் ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் புளித்த தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புளிப்பான தயிர் இல்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த அவியலில் நல்லா இறங்கும். உங்களுக்கு அவியலில் பார்த்தா தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நீங்கள் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுனா அந்த தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, அந்த தயிர் எல்லாத்தோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி வச்சுருக்கிறேன். இப்போ அவியல் வந்து ரெடி ஆயாச்சு. மணக்க மணக்க அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.